தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று கூடும் நாடாளுமன்றம் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபை முறைமை நீக்கம் டெல்வின் செல்வா அறிவிப்பு மாகாண சபை முறைமை அகற்றப்படுவதை ஏற்க முடியாது டெல்வின் செல்வா கருத்துக்கு மனோ பதிலடி கல்வி அமைச்சுக்கு முன்பாக பதற்றம் காவல்துறை உப காவல்துறை பரிசோதகரும் இரண்டு கான்ஸ்டபிள்களும் காயம் தேசிய மக்கள் சக்தி இடதுசாரி கொள்கைகளில் இருந்து விலகிய ஒரே கட்சியை அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் உள்ளாட்சி தேர்தல் உயர்தர பரீட்சை முடிந்த பின்னர் அறிவிப்பு ஷேக் கசீனா ஆட்சியில் ஆண்டுக்கு பதினாறு பில்லியன் டாலர் திருடப்பட்டது பங்களாதேஷ் அரசு குற்றச்சாட்டு உக்ரைனுக்கு எதிரான போர்க்களத்தில் யாழ் இளைஞர்கள் ரகசிய தூதரகம் முற்றிலும் மறுப்பு விரிவான செய்திகள் நாடாளுமன்றம் இன்று முதல் டிசம்பர் ஆறாம் திகதி வரை கூட உள்ளது ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகண்டம் தொடர்பான பிரேரணிகள் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இது தொடர்பிலான விவாதம் நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைமுறையில் உள்ள அமைச்சரவையின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்தின மக்களும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்தவித பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையில் அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசு முன்வைக்கும் என்று அவர் தெரிவித்தார் மாகாண சபை என்பது நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களில் கிடைக்க பெற்றது ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என ஜனாதிபதி அனில் குமார் திசாநாயக்க கடந்த தேர்தல்களுக்கு முன் என்னிடம் நேரடியாக கூறியுள்ளார் பல தமிழ் ம தலைவர்களிடம் அவர் இந்த கருத்தை கூறியிருப்பதை நான் அறிவேன் இப்போது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதுக்கு பதில் நாடு தழுவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் கூறுகின்றார்கள் சம உரிமை வருவது நல்லது ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு என்பதை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார் மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களுக்கு தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமை மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஜேவிபி கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி நினைக்கிறதோ தெரியவில்லை என்றும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் சம உரிமை வருவது நல்லது ஆனால் சுலபமான காரியம் அல்ல இன மத மொழி ரீதியான சம உரிமைகள் இந்த நாட்டில் உறுதிப்படுத்த இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் இங்கே இன்று அரசியலமைப்பிலேயே நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரச மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தேர்கள் இந்த நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் மொழி தொடர்பில் சில பலவீனமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நாட்டின் அரச அதிகார வர்த்தகம் இடம் கொடுப்பதில்லை மொழிகள் மத்தியில் சம உரிமை அமுல்படுத்தப்படாத பாடு பட்ட எனக்கு இது நன்கு தெரியுமென்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இசுர்பாயவில் கல்வி முன்பாக ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை அடுத்து காவல்துறை உப காவல்துறை பரிசோதகரும் இரண்டு கான்ஸ்டபிள்களும் காயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒரு காவல்துறை அதிகாரி அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோர்கள் குழுவை காவல்துறையினர் கலைக்க முற்பட்டதால் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையின் போது காவல்துறை பரிசோதர்கள் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் காயமடைந்துள்ளனர் தம்மை சேவையில் நிரந்தரமாக்குமாறு கோரி அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக கொட்டாவை வீதி போக்குவரத்து முற்றாக தடைபட்டிருந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது தமிழ் அரசியல்வாதிகள் செய்த தவறினால் தான் பல விடயங்களை தமிழர்கள் இழந்து கொண்டிருப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியில் நிறைவேற்ற குழு உறுப்பினர் அரசியல் செயற்பாட்டாளருமான ராஜ்குமார் தெரிவித்தார் நினைவேந்தல் என்பது தமிழ் மக்களுக்கான உரிமை அந்த உரிமை அப்படியே இருக்கிறது அதை ஒரு கட்சியாகவும் சரி செயற்பாட்டாளராகவும் நீண்ட காலமாக கூறிக்கொண்டு இருக்கின்றோம் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இன்று வடக்கு கிழக்கில் வாழக்கூடியவர்கள் தமிழ் மக்களின் உறவினர்களை அந்த உறவினர்கள் அப்படியே அவர்களை நினைவு

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கபோதர உயர்தர பரீட்சை முடிவடைந்த பிறகு வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயர்தர பரீட்சைக்கு முன்னதாக அறிவிப்பை வெளியிட்டால் பரட்சை காலத்தில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடரலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு விளக்கம் ஆனால் இந்த பரீட்சைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தவிர்க்கும் நோக்கில் பரீட்சை முடியும் வரை தேர்தல் குறித்த அறிவிப்பை தாமதப்படுத்த முடிவு செய்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக தாமதமான பரீட்சைகள் இந்த வாரம் நான்காம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது சபைத் தலைவர்கள் பிமல் ரத்நாயக்க தலைமையிலாக இந்த பிற்பகல் கூட உள்ளது போது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை மீண்டும் சமர்ப்பிப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர்கள் கட்சி மாறியமை சிலர் நாட்டை விடு வெளியேறியமை மற்றும் அரசியல் இருந்து ஓய்வு பெற்றமை போன்ற பிரச்சனைகளால் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசியல் கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளன பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இவர் இருக்குமிடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முகமது ஜூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது நடைபெற்ற கொலைக்கு ஷேக் கசினாதான் காரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பொருளாதார நிபுணர் தேப்ரியா பட்டாச்சாரியா தலைமையிலான குழு பங்களாதேஷ் பொருளாதாரத்தின் வெள்ளை அறிக்கையை முகமது ஜூனிஸ் அவர்களிடம் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் ஷேக் பதினைந்து ஆண்டுகால ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் சட்டவிரோதமாக வெளியேறியுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜ்பனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுமாறு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார் என வெளியான தகவல்களை இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் மறுத்துள்ளது அறிக்கையொன்று வெளியிட்டுள்ள ரஷ்ய தூதரகம் இதனை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பெல்ஜியத்துக்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உக்ரைனுக்கு எதிராக போராடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என அண்மையில் காணொலி ஒன்று வெளியாகி குறித்த காணொலியில் உடையணிந்து ராணுவ உடையணிந்து பேசிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ரஷ்ய தூதரகத்தில் இணைக்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போராடுவதாக கூறியிருந்தனர் எனினும் இதனை முற்றிலும் மறுத்துள்ள ரஷ்ய தூதரகம் இவ்வாறான தகவல்கள் ஆதாரமற்றவை மற்றும் அடிப்படையற்றவை என கூறியுள்ளது இவ்வாறாயினும் இந்த தகவல் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் மேலும் இலங்கை ரஷ்யோடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைக்கு நோக்கில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எங்கள் நாட்டுக்கு வருகை அனைத்து வெளிநாட்டவர்களையும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் தகுதிக்கேற்ப வாய்ப்புகளை வழங்கவும் தயாராக உள்ளனர் மேலும் ரஷ்யாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் இது தொடர்பான விடயத்தினை மஸ்கோவில் உள்ள ரகஸ் ரஷ்யாவிற்கான இலங்கை தூதரகமே கையாளுகிறது மேலும் மோசடியான முறையில் இலங்கையர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப முகவர்கள் குறித்து தூதரகத்துக்கு எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனினும் இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கம் உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் சி நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி